ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என் டாபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சிஸ்து டேர்ம் டூவில் இருக்கக்கூடிய பில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்ட் ஒன்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரியா ஸோ மொத்தம் இந்த லெசனில் ஒரு மூணு வீடியோ இருக்கும் ஸோ மூணும் ப்ராஃபிட் லாஸில் பேஸிக்கான ஒரு லெசன் இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வேற கொஷின்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள் அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த புக்கு வந்து லிங்க் சரியா ஸோ சமச்சீர் புக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்கும்ஸ் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் புக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மார்க் ப்ரைஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சரியா ஃபஸ்ட்டு மார்க் ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு பொருளுக்கு ஸ்டிக்கர் ஒரு ஏதாச்சும் பொருள் இருக்குது ஒரு பெண்ணு வாங்குறீங்க இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா அதில் ஸ்டிக்கரில் போட்டிருப்பாங்கல்ல எம்ஆர்பியும் போட்டிருப்பாங்க கரெக்டாக ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க மார்க் பேஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ குறித்த விலை அந்த பொருளில் போட்டிருக்க வேலை மார்க் ப்ரைஸ் சரியா அதே இது காஸ்ட் பேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அது செல்லிங் பேஸுன்னு விற்ற விலை எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதான் ஆனது செல்லிங் ப்ரைஸ் சரியா இந்த கான்செப்ட் சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஃபாலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் கிடைக்கும் தெரியணும் எப்போ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எப்போ உங்களுக்கு வாங்கின விலையை விட விற்கிற விலை ஜாஸ்தியாகட்டு இருக்கோ காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புடின்னா சரியா ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புடின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்போ ப்ராஃபிட் ஃபார்ம் நம்பர் எப்படி எழுதுக்கலாம் செல்லிங் ப்ரைஸு மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எழுதிக்கலாம் கரெக்டாக செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அதான் கொடுத்துருப்பேன் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புடின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் லாஸ் தான் கிடைக்கும் சரியா ஸோ லாஸுக்கு ஃபார்ம் எழுதிக்கலாமா ஸோ லாஸ்ட் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி சி ஃபஸ்ட்டு போடுறோம் தான் பெருசாக இருக்கும் அதனால் சிபி மைனஸ் எஸ்பி ரைட்டா அடுத்த பாருங்கள் இப்போ உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஒரே மாதிரி இருக்குது காஸ்ட் ப்ரைஸ் பத்து ரூபா செல்லிங் ப்ரைஸும் பத்து ரூபா அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக எய்தர் ப்ராஃபிட்டும் இருக்காது லாஸும் இருக்காது சரியா உங்களுக்கு அடுத்து பாருங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அந்த ஆடி தள்ளுபடி அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பேரம் பேசுவீங்க அந்த மாதிரி பண்ணும்போது டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கல்ல ஸோ டிஸ்கவுண்ட்டு ஃபார்மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஃபார்ம்ல என்னது மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் பைஸ் அங்கே என்ன வேலை போட்டிருக்காங்களோ மைனஸ் செல்லிங் பைஸ் அதான் என்னது உங்களுக்கான டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் ரைட்டா சப்போஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கல டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னு என்ன ஆயிரும் மார்க் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஒரே மாதிரி இருக்கும் ரைட்டா ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய மூணு பாட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போயிரும் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம செம்மை செய்ய போகிறோம் ஃபார்ம்லான்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஐடியா ஒரு சின்ன பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிடுவீங்க அதுக்கப்புறம் சம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம் எல்லாமே எக்ஸாம் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் இந்த பாட்டில் எக்ஸாம் ஒன் டூ தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவங்க எக்ஸாம் பாயிண்ட்டாக கேட்க மாட்டாங்க ஸோ விட்டுடலாம் எக்ஸாம்பிள் த்ரீ பாருங்கள் என்ன தான் பாருங்கள் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஐம்பதும் கொடுத்துருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் அறுபதும் கொடுத்துருக்காங்க ஒன்றில் ப்ராஃபிட் இருக்கும் அல்லது லாஸ் இருக்கும் ஸோ ப்ராஃபிட் லாஸாக கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கான ஆன்சரை பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த பொருளுக்கு வேலை ஐம்பது ரூபா அது நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அறுபது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறீங்க ஸோ கட்டாயமாக என்ன தான் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கரெக்டாக ஐம்பது ரூபாய் வாங்குறீங்க அறுபது சேல்ஸ் பண்ணுறீங்க ப்ராஃபிட் தானே எவ்வளோ ப்ராஃபிட் ஃபார்மில் பார்த்துருப்போம் அல்லது மைனஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி மைனஸ் ஃபிஃப்டி அது பத்து ஸோ பத்து ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டு ரைட்டாக அடுத்து பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் காஸ்ட் ப்ரைஸ் செவன்டியா செல்லிங் ப்ரைஸ் அறுபது தான் அப்போ என்ன ஆகும் எழுபது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அறு அறுபது ரூபாய் விற்கிறீங்க அப்போ கண்டிப்பாக லாஸ் தான் எவ்வளோ லாஸ் இருக்கும் செவன்டி மைனஸ் டென்னு சரி செவன்டி மைனஸ் சிக்ஸ்டி எவ்வளோ டென்னு ஸோ டென் ருபீஸ் உங்களுக்கு லாஸு ஸோ ப்ராஃபிட் இருக்காது இங்கே லாஸ் இருக்காது சரியா அடுத்து என்னது காஸ்ட் ப்ரைஸ் நூறுரூவாப்பா சரியா உங்களுக்கு ப்ராஃபிட் டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் நூறுரூவாய்க்கு பொருளை வாங்குறீங்க அது எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் நூற்றி இருபது அப்படிதான் நூறுரூவாய்க்கு பொருளை வாங்கி நூற்றி இருபாக்கி இங்கே சேல்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ நூற்றி இருபது தான் உங்களுக்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் எண்பது ரூபாய்க்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் லாஸ்ட் பதினஞ்சு ரூபா வரணும் அப்போது எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டி மைனஸ் ஃபிஃப்டீன் எண்பது ரூபாய்க்கு வாங்கி அறுபத்தஞ்சு வித்தா தான் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் லாஸ் கிடைக்கும் ஸோ ஆன்சர் வந்து அறுபத்தி ஐந்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் ஸோ செவன்ட்டி ருபீஸ் உங்களுக்கான செல்லிங் ப்ரைஸு ப்ராஃபிட் டுவெண்ட்டி ருபீஸ் சரி சாரி டொண்டி ஃபைவ் ருபீஸ் சரியா அப்போ உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னதான் இருக்கும் செவன்ட்டி வந்து செல்லிங் ப்ரைஸு ப்ராஃபிட் டுவெண்ட்டி ஃபைவ்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக செவன்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணால் ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்டாக ஸோ பொருளை நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி செவன்ட்டிக்கு சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் என்ன கிடைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நூறுரூவா வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸு உங்கள் லாஸ்ட்டு முப்பது ரூபா வரணும் அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க சரியா ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணால் போதும் நூறையும் முப்பதையும் ப்ளஸ் பண்ணால் போதும் ஸோ நூற்றி முப்பது ஸோ ஒரு பொருள் நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க நூறுரூவாய்க்கு இங்கே சேல்ஸ் பண்ணுறீங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு லாஸ் வந்து முப்பது ரூபா கிடைக்கும் சரியா ஸோ அந்த சார்ட்டில் அஞ்சு கொஷின்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் ஸோ தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கொஷின் பார்க்கலாம் செகண்ட் கொஷின் ஸோ எக்ஸாம்பிள் ஃபோர்த்து சரியா எக்ஸாம்பிள் ஃபோர் ஏ டேபிள் இஸ் பாட் ஃபார் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சோல்டு ஃபார் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸுன்னு கேட்குறாங்க ஸோ ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் லாஸ் அண்ட் லாஸ் ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் சரியா ஒரு பொருள் நாலாயிரத்தி ஐந்நூறுவாக்கி வாங்குறாங்க நாலாயிரத்தி எண்ணூறுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் சரியா ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வாங்கி ஃபோர் பாயிண்ட் எயிட் கேக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ கட்டாயமாக அவங்க என்ன தான் ப்ராஃபிட் தான் ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் ரெண்டே மைனஸ் பண்ணால் போதும் ஸோ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணி என்ன கிடைக்கும் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் உங்களுக்கு என்னது ப்ராஃபிட் சரியா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இ ஃப்ரூட் செல்லர் பாட்ட பேஸ்கெட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபார் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டூரிங் த ட்ரான்ஸ்ட் ஒன் சம் ஃப்ரூட்ஸ் ஆர் டேமேஜ் ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு செல் த ரிமைனிங் ஃப்ரூட்ஸ் ஃபார் ருபீஸ் ஃபோர் எயிட்டி ஃபைண்ட் திராஃபிட் ஆர் லாஸ் இன் ஹிஸ் பிஸ்னஸ்ஸுன்னு கேட்குறாங்க சரியா ஸோ ஐநூறுவா வாங்குறாரு ஒரு பொருளை ஐநூறுரூவாய்க்கு வாங்குறாரு ஸோ அந்த டிரான்ஸ்லிட் பண்ணும்போது சரியா ஸோ அந்த மா பொருளை மாற்றுவாங்கல்ல அவர் இடத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகிப்போச்சு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டு அழுகி போயிட்டு சரியா அப்போ என்ன பண்ணுவார் மீதிக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே நானூற்றி எண்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாரு ஒரு பொருளை ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்குறாரு ஃபோர் எயிட்டிக்கு சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா கட்டாயமாக என்ன தான் வரும் லாஸ் தான் வரும் எவ்வளோ லாஸ் வரும் ஐநூறு மைனஸ் ஃபோர் எயிட்டி சரியா ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் என்னது உங்களுக்கு லாஸ் ஆட்டும் இருக்கும் சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாரி பாட்ட மோட்டார் சைக்கிள் ஃபார் ருப்பீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஹி கெயின்டு ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன் செல்லிங் த சேம் வாட் இஸ் த செல்லிங் பீஸ் அது மோட்டார் சைக்கிள் கேட்குறாங்க சரியா ஸோ ஒரு மோட்டார் சைக்கிளை ஐம்பத்தி அஞ்சாயிரத்துக்கு வாங்கி சரியா ஐயாயிரத்து ஐநூறு வந்து அவனுக்கு என்ன கிடைக்கிது ப்ராஃபிட் கிடைக்கிது நல்லா குறைஞ்சிக்கோங்க ஐம்பத்தி அஞ்சாயிரத்துக்கு வாங்கி அவனுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு அவனுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்புடின்னா அவனுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னதாட்டு இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க சரியா ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரம் அது கூட அவன் வந்து ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஐயாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் அப்போ தானே ப்ராஃபிட் சேர்க்க முடியும் ஸோ ப்ளஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அது அவங்களுக்கான ஆன்சர் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் அந்த ஐம்பத்தி அஞ்சாயிரத்து பொருள் வாங்குறாங்க அவனுக்கு ஐயாயிரத்து ஐநூறு ப்ராஃபிட் வேணும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்போ என்ன பண்ணால் போதும் ஆன்சர் உங்களுக்கு ஜஸ்ட் நீ ஆட் பண்ணால் போதும் நான் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலை டேரெக்டாகவே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் ப்ளஸ் பண்ணி போட்டாச்சு வேணும்னா நீங்கள் ப்ரா என்ன பண்ணலாம் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை So profit is equal to formula என்னது selling price minus cost price, கரெக்டாக ஸோ போட்டுக்கலாமா நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் equal to selling price செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க மைனஸ் காஸ்ட் என்ன நமக்கு 55,000, ஃபைவ் தௌசண்ட் ஸோ ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரைட்டா இனி செல்லிங் பைஸ் இங்கேயே இருக்கட்டும் இதை இந்தப்பும் கொண்டு போகிறேன் சரியா ஸோ கொண்டு போகிறேன்னாவும் மைனஸ் வந்து same போயிடும் ஸோ சேம் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை நம்ம ஃபார்மில் பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம் பட் ஃபார்ம்லாம் நம்ம என்ன சொன்னோம் யூஸ் பண்ணாமல் எழுதாமல் டேரெக்டாக பண்ணி முடிச்சிடும் சரியா ஸோ ஃபார்ம்லாம் எழுதி எழுதி பண்ணுற கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்படி சால்வ் பண்ண டக்குனு ஆன்சர் கிடச்சிரும் சரியா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் செவந்த் கொஸ்டின் மணிமேகலை பர்ச்சேஸ்ட் ஏ ஹவுஸ் ஃபார் ருப்பீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரியா அண்ட் ஸ்பெண்ட் ருப்பீஸ் டூ தௌசண்ட் சாரி டூ லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபார் இட்ஸ் ஸ்லீப்பர் ஷி சோல்டு இட் ஃபார் ருபீஸ் தேர்ட்டி லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைன் ஹர் கெயின் ஆர் லாஸ் கேட்குறாங்க சரியா ஸோ இப்போது வீடு வாங்குறாங்க அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு சரியா அந்த வீட்டுக்கு ரேட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு அப்புறம் நல்லா கொஞ்சம் செலவு இருக்குது ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறாங்க டூ லேக் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்ட்டி வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி தௌசணுக்கு சேல்ஸ் சாரி தேர்ட்டி லேக் ஐம்பத்தி ரெண்டு தௌசனுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கெயின் லாஸாக கேட்குறாங்க ஸோ ஸோ என்ன பண்ண போதும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் காஸ்ட்வேஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ஒரிஜினல் காஸ்ட் காஸ்ட்வேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போதும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் ஃபைவ் இருக்குல்ல அது கூட அவங்க செலவு பண்ணதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும் அவங்க செலவு பண்ணதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஸோ ப்ரெஸ் பண்ணியாச்சின்னா மொத்தம் அந்த வீட்டோடைய ரேட்டு கிடச்சிடும் ஸோ என்ன வரணும் உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் லேக் எயிட்டி தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிங்கிற கிடைக்கும் ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி செவன் லேக்கு எயிட்டி தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க தேர்ட்டி லேக்கு சரியா ஸோ தேர்ட்டி லேக்கு ஃபிஃப்டி டூ தௌசண்ட்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் இது வந்து செல்லிங் ப்ரைஸ் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ கண்டிப்பாக அவங்க என்ன தான் கிடைக்கும் ப்ராஃபிட் தான் கிடைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் ரெண்டே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதான் அவங்களுக்கான ப்ராஃபிட் ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஆன்சர் டூ லேக் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி உங்களுக்கான இருக்கும் புரிஞ்சா எப்போவுமே ரிப்பேர் பண்ணுறது அது எதாவது சரி செய்கிறது அது ஏதாச்சும் சரி இந்த மாதிரி வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணிக்கணும் காஸ்ட் பைஸ் கூட ஆட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் செலிங் பைஸ் கூட கம்பேர் பண்ணிக்கணும் ஸோ ஆன்சர் வந்து டூ லேக் செவன்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸோ அப்படி அடுத்த கொஸ்டினு பார்த்துடலாம் ஸோ எக்ஸாம்பிள் எயிட்டு எ மேன் பாட் செவன்டி ஃபைவ் மேங்கோஸ் ஃபர் ருப்பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சோல்டு ஃபிஃப்டி மேங்கோஸ் ஃபர் ருஸ் த்ரீ ஹண்ட்ரட் இஃப் யூ சோல்டு ஆல் த மேங்கோஸ் சேம் ப்ரைஸ் ஃபைன் டீஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸுன்னு கேட்குறாங்க அதாவது ஒருத்தர் வந்து மேங்கோஸ் வாங்குறாரு எழுவத்தஞ்சி மேங்கோஸை முந்நூறுரூவாய்க்கு வாங்குறார் எழுவத்தஞ்சி மேங்கோஸை முந்நூறுரூபாய்க்கு வாங்குறாரு வாங்கிக்கிட்டு ஐம்பது மேங்கோஸை முந்நூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணுறார் சரியா ஸோ எல்லா மேங்கோஸும் அதே ப்ளேஸை சேல்ஸ் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸாங்க மாதிரி கேட்குறாங்க அவருக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் முடிச்சிடலாம் நல்லா கொஞ்சிக்கோங்க எழுவத்தஞ்சி மேங்கோஸை முன்னூறுரூபாய்க்கு வாங்குறாரு கரெக்டாக ஸோ ஐம்பது மேங்கோஸை த்ரீ ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணாமல் ப்ரைஸ் தெரிஞ்சு போச்சு பட் செல்லிங் பேஸ் வந்து ஐம்பது தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பது மேங்கோஸை அவர் முந்நூறுவாக்கி சேல்ஸ் பண்ணார்னா ஒரு மேங்கோவை எவ்வளோ சேல்ஸ் பண்ணிப்பார் ஸோ முந்நூறு பை ஃபிஃப்டின் போட்டுக்கலாமா ஐம்பது மேங்கோ முந்நூறுரூவா சேல்ஸ் பண்ணுறாரு ஒரு மேங்கோ அனுப்பிக்குது பை ஃபிஃப்டி போட்டுக்கலாம் ஸோ கட் பண்ணி அப்படின்னு என்ன கிடைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் ருபீஸ் கிடைக்கும் கரெக்டாக அப்போ ஒரு மேங்கோவை என்ன பண்ணுறாரு ஆறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணார் நமக்கு எத்தனை மேங்கோஸ் இருக்குது மொத்தம் செவன்ட்டி ஃபைவ் மேங்கோஸ் இருக்குது ஸோ செவன்ட்டி ஃபைவ் இன்டூ சிக்ஸ் போட்டுக்கலாமா புரியுது உங்களுக்கு ஒரு மேங்கோ ஆறுரூவா நமக்கு எத்தனை மேங்கோஸ் வாங்கியிருக்காரு செவன்ட்டி ஃபைவ் மேங்கோஸ் வாங்கியிருக்காரு ஸோ எழுபத்தஞ்சு ஆறு போட்டிங்கன்னா அவன் என்ன கிடைக்கும் நானூற்றி ஐம்பது கிடைக்கும் இது என்ன நமக்கு செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்ன நமக்கு முந்நூறுரூவா ஸோ முந்நூறுவாக்கி வாங்கி நானூற்றம்பது ரூபாய் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸாக கண்டிப்பாக ப்ராஃபிட் எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் ஃபோர் ஃபிஃப்டி மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் போட அவன் ப்ராஃபிட் கட்சிப்பிரும் ஸோ நூற்றி ஐம்பதுலேருந்து முன்னூறு கழிச்சுட்டிங்க ஆன்சர் நூற்றி ஐம்பது ஓகேவா புரிஞ்சிச்சா ஓகே அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் நயன் எ ஃப்ரூட் செல்லர் பாட் அ டசன் ஆப்பிள் ஃபார் ருபீஸ் எயிட்டி ஃபோர் டூ ஆப்பிள் காட் ராட்டன் இஃப் யூ ஹேஸ் டு கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் சிக்ஸ்டீன் ஃபைன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள்னு கேட்குறாங்க ஈச் ஆப்பிளுக்கும் எவ்வளவு செல்லிங் ப்ரைஸ் கொஞ்சம் கேட்குறாங்க ஸோ இதுவும் சேம் மாடலில் பண்ணிடலாம் ஒரு டசன் ஆப்பில் எண்பத்தி நாலு ரூபாய் வாங்குகிறாங்க ஒரு டசன் ஆப்பில் எயிட்டி ஃபோர் ருபீஸ் வாங்குகிறாங்க அப்போது பன்னிரெண்டு ஆப்பிள் கரெக்டாக ஸோ பன்னிரெண்டு ஆப்பிள் என்ன பண்ணுறாங்க எயிட்டி ஃபோர் ருப்பீஸ் வாங்குகிறாங்க கரெக்டாக பன்னெண்டு ஆப்பிள் எயிட்டி ஃபோர் ருபீஸ் அடுத்த என்ன ரெண்டு ஆப்பிள் கெட்டு போயிடுச்சு அப்போ பன்னிரெண்டு ஆப்பிளில் ரெண்டு ஆப்பிள் கெட்டு போயிட்டுனா மீதி எவ்வளோ ஆப்பிள் இருக்கும் ஸோ பத்து ஆப்பிள் ஸோ பத்து ஆப்பிளுக்கு ரேட்டு தானே இப்போ எண்பத்தி நாலு ஏன்னா அவன் கெட்டு போயிட்டு அதுக்கு எந்த இதில் ஈடு ஏற்றிடணும் அப்போ பத்து ஆப்பிள் எண்பத்தி நாலுன்னு அசீம் பண்ணிக்கணும் கரெக்டாக ஸோ பன்னெண்டு ரெண்டு பேரும் ஸோ பத்து பத்து ஆப்பிளுக்கு வந்து ரேட்டு என்ன எண்பத்தி நாலு இப்போ என்ன கொடுத்துருவாங்க அவனுக்கு அவனுக்கு ப்ராஃபிட் வந்து சிஸ்டியும் கிடைக்கணுமா ரெண்டு ஆப்பிள் கெட்டு போனாலும் கூட அவனுக்கு என்ன பண்ணிக்கணும் ப்ராஃபிட் வந்து பதினாறு ரூபா கிடைக்கணும் அப்போ எண்பத்தி நாலு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக என்ன அவனுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காது அப்போ என்ன பண்ணிக்கலாம் எண்பத்தி நாள் கூட பதினாறு ஆட் பண்ணிக்கலாம் அவனுக்கு ப்ராஃபிட் வேணும்ல அப்போ ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ண என்ன கிடைக்கும்ங்களா எண்பத்தினால் ப்ளஸ் பதினாறு நூறு கரெக்டாக அப்போது பத்து ஆப்பிளுக்கு நூறுரூவாக்கே ஒரு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஈச் ஆப்பிளுக்கு செல்லிங் பைஸ் கேட்குறாங்க சரியா அப்போ என்ன பண்ணால் போதும் நூறு பை பத்துன்னு போட்டால் போதும் உங்களுக்கான ஆன்சர் கிடைத்து விடும் ஸோ நூறு பை பத்து இஸ் ஈக்குவல் டு டென் ருபீஸ் புரியுங்களா ஸோ எண்பத்தி நாளில் அவங்களுக்கு என்னது காஸ்ட் ப்ரைஸ் அவனுக்கு என்ன வேணும் ப்ராஃபிட் சிக்ஸ்டீன் வேணுமா அப்போ எண்பத்தி நாளில் பதினாறு கூட்டிக்கலாம் ஸோ நூறுரூவா அவனுக்கு ஆக்சுவல் அவனுக்கு என்னது செல்லிங் ப்ரைஸ் என்ன கொஷின் கேட்குறாங்க ஒவ்வொரு ஆப்பில் ஈச் ஆப்பில் கேட்குறாங்க மொத்தம் பத்து ஆப்பிளுக்கு நூறுரூவானா ஒரு ஆப்பிளுக்கு என்ன பண்ணால் போதும் நூறுபாய் பத்து போட்டால் போதும் ஸோ நூறுபாய் பத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து தான் உங்களுக்கான ஆன்சர் ஸோ டென் ருபீஸ் தான் ஒரு ஆப்பிளுக்கு ரேட்டு அப்படி அடுத்த கொஷின் பத்தாவது கொஷின் வீட் இஸ் பீங் சோல்டு அட் ருபீஸ் தௌசண்ட்

காஸ்ட் பேஸ் கிடச்சி போயிடும் கரெக்டாக ஸோ நீ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆயிரத்தி நானூறு கிடைக்கும் ஸோ ஆயிரத்தி நானூறுங்கிற பொருளை நீ ஆயிரத்தி ஐநூற்றம்பது சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன கிடைக்கும் நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நான் சொல்லது புரியாட்டி இங்கே ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னால் ஏதாச்சும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமாக பிரெயின் ஒர்க் ஆகாது ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் ப்ராஃபிட்னால் என்ன பண்ணணும் லாஸ்னால் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நீ நீங்கள் பண்ணி படிச்சிங்கன்னா போக போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரிய பெரிய சம்ஸ் பார்க்கும்போது டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணிடலாம் ஆன்சராக போட்டு முடிச்சிடலாம் சரியா ஸோ இந்த கொஸ்டினு ஆன்சர் வந்து ஆயிரத்தி நானூறு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ சார்ட் கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட் த ஃபாலோவிங் டேபிள் சரியா ஸோ கம்ப்ளீட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு கொடுத்தா பாருங்கள் காஸ்ட் ப்ளேஸ் நூற்றி பத்து ரூபா அப்புறம் மார்க் ப்ளேஸ் நூற்றி முப்பது ரூபா ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் சரியா இங்கே வந்து எழுத ஒன்று ஒன்றில் ப்ராஃபிட்டோ அது லாஸ் ஏதாச்சும் ஒன்று ஒன்று ப்ராஃபிட் இருக்கும் அல்லது லாஸ் இருக்கும் ஏதாச்சும் ஒன்று பட் இந்த செல்லிங் ப்ரைஸ் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் சரியா சரி பார்க்கலாமா பார்க்கலாம் நூற்றி பத்து ரூபா அப்புறம் நூற்றி முப்பது ரூபா இருக்குது அப்போது டிஸ்கவுண்ட் அஞ்சு ரூபா கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு செல்லுமி இருக்கும் ஒரு பொருளுக்கு மார்க் ப்ளேஸ் நூற்றி முப்பது ரூபா நீங்கள் போய் பேரம் பேசுகிறீங்க ஸோ டிஸ்கவுண்ட் அஞ்சு ரூபா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கழிச்சிட்டிங்க ஸோ அஞ்சு ரூபா கழிச்சுட்டிங்கன்னா பாக்கி எவ்வளோ இருக்கும் நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா என்னது உங்களுக்கான செல்லிங் ப்ரைஸ் ரைட்டா புரிஞ்சா அப்படி அடுத்த பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் நூற்றி பத்து ரூபா காஸ்ட் ப்ரைஸு நூற்றி முப்பது ரூபா மார்க் ப்ரைஸு டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குன்னு டொண்ட்டி ருபீஸ் அந்த உங்களுக்கான டிஸ்கவுண்ட் சாரி டுவெண்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கான டிஸ்கவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும் ஸோ நூற்றி முப்பது ரூபா நீங்கள் பேரம் பேசுகிறீங்க டொண்ட்டி கழிஞ்சு போச்சு அப்போ நூற்றி பத்து ரூபா என்னது உங்களுக்கான செல்லிங் ப்ரைஸ் நூற்றி பத்து ஏன்னு புரிஞ்சா உங்களுக்கு நூற்றி முப்பது மார்க் ப்ரைஸு நீங்கள் அடிச்சு பிடிச்சி ஒரு இருபது ரூபா கழிச்சிட்டீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க செல்லிங் பைஸ் கம்மியாயிருமில்ல ஸோ நூற்றி பத்து ரைட்டா ஸோ இங்கே ஒரு இதை விட்டுட்டோம் காஸ்ட் ப்ரைஸ் நூற்றி பத்து செல்லிங் ப்ரைஸ் நூற்றி இருபத்தஞ்சு அப்போ ப்ராஃபிட் எவ்வளவாட்டு இருக்கும் ஒரு போல் நூற்றி பத்து ரூபா வாங்கி நூற்றி இருபத்தஞ்சுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் அவ்வளவு பதினஞ்சு ரூபா சரியா ஏன் இங்கே பார்க்கலாமா நூற்றி பத்து ரூபா வாங்குறாங்க வாங்கிட்டு நூற்றி பத்து சேல்ஸ் பண்ணுறாங்க அது என்ன கணக்கு நூற்றி பத்து ரூபா வாங்குவாங்களா நூற்றி பத்து சேல்ஸ் பண்ணிடுவாங்களாம் அப்போ ப்ராஃபிட்டும் இருக்காது லாஸும் இருக்காது பிடிச்சா தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் மார்க் ப்ரைஸ் நூற்றி முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் பதினஞ்சு ரூபா ஸோ நூற்றி முப்பது உங்களுக்கு பதினஞ்சு டிஸ்கவுண்ட் பண்ணிடுவீங்க ஸோ என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து நூற்றி பதினஞ்சு செல்லிங் பைஸ் வந்து நூற்றி பதினஞ்சு அப்போ நூற்றி பதினஞ்சு ரூபா நமக்கு செல்லிங் ப்ரைஸு ஒரு ப்ராஃபிட் முப்பது ரூபா கிடைக்குது அப்போ காஸ்ட் எந்த எந்திருக்கும் செல்லிங் ப்ரைஸ் நூற்றி பதினஞ்சு உங்களுக்கு முப்பது ரூபா என்ன கிடைக்கணும் ப்ராஃபிட் கிடைக்கணும்னா நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக குறைஞ்சினா இருக்கணும் நூற்றி பதினஞ்சு கம்மியாக இருக்கும் ஸோ நூற்றி பதினஞ்சு மைனஸ் முப்பது எண்பத்தி அஞ்சு ஓகேவா ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் ஸோ மார்க் ப்ரைஸ் நூற்றி முப்பது டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இல்லை ஸோ டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னா மார்க் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சேமாக இருக்கும் ஸோ நூற்றி முப்பது சரியா நூற்றி முப்பது சரியா ஸோ ஒன் த்ரீ ஜீரோ ஸோ ஃபைவ் இல்லை ஒன் த்ரீ ஜீரோ சரியா ஸோ நூற்றி முப்பது ரூபா அப்போது நூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க சரியா ஸோ மார்க் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் நூற்றி முப்பது ஸோ லாஸ்ட் அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து நூற்றி முப்பதுனா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருந்திருக்கணும் கண்டிப்பாக அதை விட கூட வந்துருக்கணும் அப்படி தானே ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸோட கூட வந்துருக்கும் இப்போ நூற்றி முப்பது கூட டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணி என்ன கிடைச்சிரும் என்ன கிடைக்கும் நூற்றி ஐம்பத்தஞ்சு சரியா புரிஞ்சால் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் உங்களுக்கான காஸ்ட் ப்ரைஸ் அப்படி ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் ஸோ உங்கள் மார்க் பைஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்போ டிஸ்கவுண்டு கொடுக்காட்டி செல்லிங் பைஸும் மார்க் பைஸும் சேமாக இருக்கும் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டாச்சா அடுத்தனது எதுவுமே இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்போ காஸ்ட் பைஸ் இருக்கும் சேமாக தான் இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரைட்டா ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் உங்களுக்கு செல்லிங் பைஸ் முந்நூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஐம்பது ரூபா ப்ராஃபிட் நூறுரூவா சரியா அப்போது உங்களுக்கு மார்க் ப்ரைஸ் இருந்தாட்டு இருக்கும் செல்லிங் பைஸ் முந்நூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஐம்பது ரூபா அவள் கண்டிப்பாக மார்க் ப்ரைஸ் நானூறுரூவா இருக்கணும் நானூறு இருந்தால் மட்டும்தான் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நீ வாங்கிட்டு போயிருப்பீங்க கரெக்டாக ரைட்டா அடுத்த இந்த ப்ராஃபிட் நூறுரூவா உங்களுக்கு ப்ராஃபிட் நூறுரூவா கிடைக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கான பொருட்கள் ரேட் என்ன நடந்துக்கணும் ப்ராஃபிட் நூறு சரியா ஸோ உங்களுக்கான ரேட்டு எவ்வளவா இருந்திருக்கணும் அப்படிங்க பார்க்க போகிறோம் ஸோ முந்நூற்றம்பது ரூபா அந்த செலிங் ப்ரைஸு ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் நூறு கழிச்சிக்கலாம் ஸோ இரநூத்தி ஐம்பது ஸோ இரநூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கி முந்நூற்றம்பது சேல்ஸ் பண்ணிங்கன்னா கிடைச்ச உங்களுக்கு நூறுரூவா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அவங்க மார்க் ப்ரைஸ் நூறுன்னு வச்சுருப்பாங்க அது பிரச்சனை இல்லை பட் இதான் இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியா ஸோ இந்த மாதிரி டேபிள்லாம் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் வரும் சரியா இங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணும் அவெல்லாம் கன்ஃபியூஸ் மாதிரி இருக்கும் பட் பண்ண வாங்கி இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக போட்டு ஆன்சராக சூஸ் பண்ணிடலாம் சரியா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் டுவெல்த்து கொஸ்டின் சரியா ஸோ பரதன் ஆஃபர்ஸ் ஹீஸ் ஆஃபீஸ் கஸ்டமர்ஸ் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் ருபீஸ் ஃபிஃப்டி ஆன் ஈச் ஷர்ட் அண்ட் ஸ்டில் மேக்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் ரூபீஸ் ஹண்ட்ரட் ஷர்ட் வாட் இஸ் த ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட் தட் இஸ் மார்க்ட் அட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட்னு கொடுக்குறாங்க சம்பா ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் சரியா எப்படின்னு பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அந்த ஷர்ட்டில் எண்ணூறுவான்னு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக எண்ணூறுவான்னு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவனுக்கு என்ன ஐடியா இருக்குது அதில் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் நூறுரூவா வந்து ப்ராஃபிட்னு எடுத்துடணும் சரியா அப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க ஆக்சுவல் காஸ்ட்வேஸ்ன்னு கேட்குறாங்க ஸோ ஆக்சுவல் காஸ்ட் காஸ்ட்வேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் எம் எண்ணூறுவா எல்லாம் சேர்ந்து வரணும் கரெக்டாக அப்போது நூறுரூவா அவனுக்கு ப்ராஃபிட்டு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட்டு மொத்தம் நூற்றி ஐம்பது ரூபாய் அவன் ஆட் பண்ணி வச்சுருப்பான் கரெக்டாக நூற்றி ஐம்பது ரூபாயை கட்டாயமாக இந்த எண்ணூறுக்குள்ளே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ தான் கொடுக்க முடியும் யாருமே கைப்பைசா போட்டு செலவு பண்ண மாட்டாங்கல்ல ஸோ நூற்றம்பது ரூபா உனக்கு லாபம் கிடைக்கணும்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த எண்ணூறு கூட அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ எண்ணூறுலேருந்து இந்த நூற்றி ஐம்பது கழிச்சிட்டிங்கன்னா அதான் எனது உங்களுக்கான உண்மையான காஸ்ட் ப்ரைஸ் எண்ணூறு மைனஸ் நூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பது

மார்க் ப்ரைஸ் ஆஃப் தி சேருன்னு கேட்குறாங்க சேர் ரகு வந்து ஒரு சேர் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்குறான் அப்புறம் சேல்ஸ் பண்ணுறான் ஸோ சேல்ஸ் பண்ணும்போது ஐநூறுவா என்ன கிடைக்கணுமா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணுமா அதுக்கப்புறம் இப்போ டிஸ்கவுண்ட்டும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கணுமா இப்படி கொடுக்கும்போது அவனுக்கு மார்க் ப்ரைஸ் வந்து எப்படி வச்சுருக்கோன்னு சொல்லி கேட்குறாங்க சரியா சரி பார்க்கலாம் ஒரு சேர் வாங்கியாச்சு அது ரேட் என்ன மூவாயிரம் கரெக்டாக மூவாயிரம் அவன் சேல்ஸ் பண்ண போகிறாங்க அவனுக்கு ப்ராஃபிட் ஒரு ஐநூறுரூவா கிடைக்கணும் ஸோ மூவாயிரத்துலேருந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு ஐநூறுரூவா போட்டுக்கலாம் ஸோ மூவாயிரத்தி ஐநூறு வரும் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஆஃப்டர் மேக்கிங் டிஸ்கவுண்ட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ டிஸ்கவுண்ட்டும் இல்லை கொடுக்கணுமா டிஸ்கவுண்டும் கொடுத்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க அப்போ என்ன கூட ஒரு முந்நூறுரூவா சரி முந்நூறு சரியா அது சரியில்லாம் முந்நூறுரூவா சரியா அப்போ என்னனு சொல்லுவோம் மூவாயிரம் இங்கே ஒரு எண்ணூறு ஸோ மூவாயிரத்தி எண்ணூறு தான் என்னது அந்த சேருடைய மார்க் ஆகிட்டு இருக்கும் சரியா ஸோ மூவாயிரத்தி எண்ணூறு கொடுத்தா மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான் முந்நூறுவாவே டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க சரியா முந்நூறுவா டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு அவனுக்கு ஒரு ப்ராஃபிட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் அவனுக்கு அந்த கொஸ்டின் டேலி ஆகிரும் சரியா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் வர மாதிரி இருக்கும் எந்த ஃபார்ம்லாம் எப்படி யூஸ் பண்ணு தெரியாமல் இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ மூவாயிரம் அதில் ஐநூறு லாபம் கிடைக்கணும் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் கொடுக்குன்னா கண்டிப்பாக மூவாயிரத்து எண்ணூறு தான் அவனுக்கான மார்க் பைசாக இருக்கும் சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்

அப்போது டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்குறாரு எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து மக்கள் கிடச்சிருக்கோம் அப்படி மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க சரியா ஸோ சால்வ் பண்ணலாமா சரி பார்க்கலாம் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க ஸோ மார்க் ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூறு சரியா சரி பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூறுன்னு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதுனா மார்க் ப்ரைஸு ஸோ இந்த ஆயிரத்தி எண்ணூறில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் அப்படிதானே ஸோ ப்ராஃபிட்டை கழிச்சிடலாம் சரியா ப்ராஃபிட்டாக கழிச்சிடுவோம் அதுக்கப்புறம் என்ன பாக்கி இருக்கும் உண்மையான ரேட்டு அந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆயிரத்து ஐநூறு அதையும் கழிச்சுருவோமா அதையும் கழிச்சிடுவோம் சரியா கழிச்சிட்டிங்கன்னா என்ன வருதோ அதான் டிஸ்கவுண்ட் கழிச்சிட்டு என்ன வருதோ அதான் உங்களும் டிஸ்கவுண்ட் அதாவது டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறேன் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும் உங்கள் மார்ப் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா சரி டிஸ்கவுண்ட்லேருந்து மார்க் பிரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது டிஸ்கவுண்ட் ஏன்னா மார்க் ப்ரைஸில் இருந்து காஸ்ட் ப்ரைஸ் கழிச்சா என்ன கிடச்சிடுவோம் உங்களுக்கு ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் கிடச்சி போயிடும் இந்த ஃபார்ம்லாம் இதுதான் பட் உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா அந்த ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து நமக்கான ப்ராஃபிட் என்ன நூற்றி ஐம்பது ரூபா அதையும் கழிச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த ஆயிரத்தி எண்ணூறில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அந்த ப்ரைஸும் அடங்கி இருக்கும் ஸோ ஆயிரத்தி ஐநூறு கழிச்சிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கோ அதான் உங்களுக்கான என்னது உங்களுக்கான டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் சரி டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு இந்த கொஷனுக்கு நூற்றி ஐம்பது வரும் சரி ஆயிரத்தி எண்ணூறு மைனஸ் ஒரு ஆயிரத்தி எண்ணூ ஐநூறு போட்டிங்கன்னா ஒரு முந்நூறு இருக்கும் அந்த முந்நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஸோ டிஸ்கவுண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி அவ்வளோதான் ஸோ ஏதாச்சும் டவுட்டுன்னா கட்டாயமாக எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க சரியா ஸோ நீங்கள் கொடுக்க கமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம கிளாஸ் எப்படி இருக்குது இன்னும் நான் வந்து மோட்டிவேட் ஆகி நான் நிறைய வீடியோஸ் போட முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இங்கே தெரிவிங்க சரியா ஸோ ஸ்பீடாக போகுது ஸ்லோவாக போகுது எதுனாலும் சரி உங்கள் சஜஷன் எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த காசை பார்க்கலாம் தேங்க்யூ